மாஸ்டர் பிளான் தான் இது. இது எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கம்பெனி எப்படி தரமட்டமாக போகுதுன்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. இனிமே நான் அடிக்கிற அடியில சிவா எந்திரிக்கவே முடியாதுன்னு சொன்னல, அது இதுதான். நான் தான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணது. இது எல்லாமே பசுபதியோட வேலை. ஆல்ரெடி அவன்கிட்ட பிளான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அந்த பசுபதி தான் இந்த கூட்டத்தோட தலைவர். ஓ, அந்த ஆளு அவ்வளோ சாதாரண ஆள் இல்லை. பாம்ப் செட் பண்றது, ஹைஜாக் பண்றது, கொலை பண்றது எல்லாத்துக்கும் பேர் போனவன். இந்த பிளானை நீ எப்படி பண்ண அனிதா? நாளைக்கு நான் சொன்ன மாதிரியே கரெக்டான டைம்ல நீ ஆஃபீஸ்க்கு வந்துரு. அதுக்கப்புறம் அதில் உனக்கு சேர வேண்டிய ஷேரை நான் உன்கிட்ட கொடுத்துடுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகணும். அதை மறந்துடாத. நீ போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆனால் மட்டும்தான் நான் அதை வச்சு ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணணும். மேடம், நான் ஸ்டேஷனில் சரண்டர் ஆனா என் குடும்பம், என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நிலைமை? கவலைப்படாத, அதுக்கும் சேர்த்து அமௌண்ட்ல ஒரு ஷேரை கொடுக்கறேன். உன்னை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லிட்டீங்கல்ல மேடம், காசு வாங்குற வரைக்கும் தான் இந்த பசுபதி ஒரு மாதிரி. கை நீட்டி காசு வாங்கிட்டேன்னா என்ன மாதிரி ஒரு ஆளை இந்த உலகத்திலேயே நீங்க பார்க்க முடியாது. நாளைக்கு விடிஞ்ச பிறகு தரமான சம்பவத்தை நீங்க சொன்ன மாதிரியே பண்ணி இந்த மொத்த சிட்டியும் அலற விடுறேன் பாருங்க. நாளைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் நாம தான் ஹெட்லைன்ஸ்ல நியூஸ் மேடம். சூப்பர், நீ மட்டும் நான் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்ட. அதுக்கப்புறம் பாரு இந்த அனிதாவோட ஆட்டத்தை. ஆபீஸ ஹைஜாக் பண்ற அளவுக்கு சிவா கேர்லெஸ்ஸா இருந்த ஒரே காரணத்துக்காக சிவாவோட எம்டி பதவிய நான் காலி பண்ணிடுவேன். சிவா எம்டி பதவியை விட்டு போனா அந்த இடத்துக்கு வரப்போறது நான் மட்டும்தான். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்னோட செல்வாக்கு கூடும். அடுத்த அனிதா பண்ற எல்லா சம்பவத்திலையும் நீயும் உன்னோட டீம் வந்து இருப்பாங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மேடம், நான் பண்ற இந்த அசைன்மென்ட்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுக்கறேன். சூப்பர். நீங்க எத பத்தியும் யோசிக்காம தைரியமா இருங்க மேடம். சரி, நீ போலாம். நான் வரேன் மேடம். சிவா, உனக்கு நான் போடுற மாஸ்டர் பிளான் ஸ்கெட்ச் இதுதான். இதுக்குள்ள நீ செம்மையா மாட்டிக்க போற. உனக்கு மிகப்பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்கு சிவா.